राज सोपराज என்ன பிரச்சனை? நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். இனிமேல் சாரால மட்டும் தான் எங்களை காப்பாத்த முடியும். ஆமா, அவ்வளோ பெரிய பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் எனக்கு அது தூசுதான். பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு ரேட்டும் கூடும். அது ஒண்ணு பிரச்சனை இல்ல சார். எனக்கும் ஒரு பிரச்சனை இல்ல. அப்படின்னா விஷயத்த சொல்லுங்க. அது வந்து சார் என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்லையா? பிரச்சனை இருக்கு சார், அதை நானே சொல்றேன். அப்படின்னா சொல்லுடா. அது வந்து சார், ஒரு பொண்ணு கூட்டி கொடுத்ததுல பிரச்சனை. தெரியுமாடா உனக்கு? ஏண்டா நீ கூட்டி கொடுத்த கேஸ சரி பண்றதுக்காக நான் இங்க இருக்கேன்? என்ன என்ன மாமா நினைச்சியா? ஒரு சோக கதை, இதயத்தையே உருக்குற ஒரு துயரமான கதை சார். நீங்க அதை கேட்டா உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம். அந்த இமரனோட ஒரு குரூப் வெளியில சுத்திக்கிட்டு இருக்க, ஒரு 2 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நான் எங்கடா போய் உட்கார்ந்து இருக்கறது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கடா. நீ போ. அப்படி பார்க்காதீங்க. உன்னோட கதை பெரிய கதைன்னு தான சொன்னேன். ஆமா ஆமா சார். ஒரு 2 மணி நேரத்துல முடிஞ்சிருமா? இது என்ன சினிமா கதையா? அமைதியா இரு. முடிஞ்சிருமான்னு கேட்டேன். முடிச்சிடலாம் சார். அப்ப சொல்லுடா, கதையில பொய் இருக்க கூடாது, உண்மையை மட்டும் சொல்லணும். இதுதான் தேவசகாயம் லாட்ஜ். இது என்னுடைய சித்தப்பாவுடைய லாட்ஜ். இந்த லாட்ஜுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. என்னன்னு தானே கேக்குறீங்க? போலீஸ் ஒரு தடவை கூட ரைடுக்கு வராத சிட்டியில இருக்கிற ஒரே லாட்ஜ் இதுதான். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. கடவுளே, ஒரு 10 பேரையாவது அனுப்பி வைப்பா, இல்லைன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும். நீ என்னடா அதிசயமா காலையிலேயே குளிச்சுட்டு ரெடியாகி வந்திருக்க? எங்கேயாவது வெளியே போறியா? ஹலோ, ஏதாவது உங்களை சொல்லிட போறேன். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த ஓட மாத்த சொல்லி? நேற்று பெஞ்ச மழை ஃபுல்லா என் மேலதான். அந்த வகையிலயாவது நீ குளிச்சியே சுமேஷ். சுமேஷ் இல்ல, சுஷ்மேஷ். அதுவா முக்கியம்? இப்போ ஓடுதானே, நீ பாத்துக்கிட்டே இரு. இன்னைக்கு எனக்கு வர்ற பிசினஸ யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஓட்டையும் மாத்தலாம், ஒய்ஃபையும் மாத்தலாம். சரி பண்ணா உங்களுக்கு நல்லது, இல்லனா பெட்டி எடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஐயோ, ஒழுங்கா வாடகை தர்றன்ற ஏத்தத்துல பேசிட்டு போறான். பண்ணாட போய் யாரு? வாங்க அண்ணே, ரூம் இருக்கா? இருக்கு. இவங்க யாரு? இது யாரா உனக்கு? என்ன உனக்கு தேவை? காசு தானா? தப்பான வழியில போறதான் உங்க உத்தேசம் தான். நாங்க இப்ப ஒரு ஆள் கிட்ட பேச வேண்டி இருக்கு. வர சொல்லியாச்சு. யாரு? இப்ப நீங்க பார்த்தவரு தான் நல்லவரு, நாசமா போனவரு என்னுடைய சித்தப்பா வர்கீஸ். இந்த தரித்திரவாசிகளை ஏத்தி விடுற சில புறம்போக்குங்களும் இருக்கானுங்க. அவர் சொன்னது எங்களை தாங்க. நான் ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர் ஷிபு. இவன் ப்ரொஃபஷனல் இல்லாத ஸ்டில் போட்டோகிராஃபர் பாலு. அதெல்லாம் சரிதான், ஆனா கல்யாணம் வீடியோ சரியா இருக்கணும். பெண் இல்லாம் பாகுபலியே மிஞ்சிடணும். அது சரி. அது யாரு? ஓ, உங்க முதலாளியா? இவனா? இவன் ஒரு லைட் பாய். இந்த பன்னி பயலுக்கு எல்லா இடத்துலயும் இதே வேலையா போச்சு. வயல கொஞ்சம் காசு இருந்தா சும்மா இருக்க மாட்டான்.
அது அந்த பொண்ண உங்க தங்கச்சி மாதிரி பார்த்தா போதும் சரியா அதேதான் உனக்கு நான் சொல்றேன் வெக்கற உன காப்பு அண்ணா பசிக்குது அதுக்கா இல்லனே என்னடா அந்த பொண்ணு இருக்கல அவ ஏன் ஆளுனே என்னடா சொல்ற அழகா இருக்காளே கடவுளே போலாமா பொறிக்கு நான் எங்கெல்லாம் பின்னாடி சுத்துறானே நான் எங்க போனாலும் இப்படியே நடக்குது எனக்கு அண்ணையில இருந்து சாப்பாடு தூக்கம் எதுவுமே இல்லாம பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் அண்ணன் அவ உன் தங்கச்சின பிளீஸ் அதேதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன் இனிமே நீ அவளை தங்கச்சியா பாக்கணும் என்னது அப்படின்னா நல்லா இனிப்பா இருக்கா இருக்கே பொள்ளாச்சி காய் இது அப்படியா அவனும் உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்லாம் சொல்லல அப்படி இல்லடா நீங்க வேணா பாத்துட்டே இருங்க நான் அவளை மடிச்சு என் பாக்கெட்ல போடுறேன் அந்த பாக்கெட் என்னோட தான் இருக்கும் ஐயே என்னன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க பொறுமையா சொன்னா உங்களுக்கு புரியாதா இல்ல இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒரு சீரியஸான விஷயம் சொல்லணும் மூணு நாள் மாசம் ஆச்சு வாடகை கொடுத்து இதுக்கு மேல கொடுக்கலன்னா உதச்சுதான் வெளியே அனுப்புவாரு என் சித்தப்பா என்ன மாதிரி இல்ல அவன் ஊரையே வித்துருவான் முதல்ல அதுக்கு ஒரு வழியை பாருங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் இதெல்லாம் டேய் அலீம் நீ என்னடா ஒரு மாதிரி வெறுப்பா பேசுற உனக்கு எங்க நிலைமை தான் நல்லா தெரியும்ல ஏதாவது வழி பறக்கும் அப்ப எல்லாம் சரியாயிரும் எங்களுக்கு நீ தானடா இருக்க உன் சித்தப்பா தானே ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண என் சித்தப்பாவில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது வேற ஒரு வழி இருக்கு முகேஷ் ஒரு வழியே எனக்கு தெரியலண்ணா என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா அதுக்காக நீ ஒரு சில வேலைகள் பண்ண வேண்டியிருக்கோம் அதுக்காக நான் இப்ப என்ன பண்ணணும் டேய் ஏன் லார்ஜ்ல இப்ப தங்கிட்டு இருக்கிறது சினிமாக்காரங்க இந்த விஷயத்த யார்கிட்ட நான் வெளியே சொல்றது இல்ல அவங்க மாறு வேஷம் போட்டு தங்கிட்டு இருக்காங்க அவங்க படத்துக்கு லொகேஷன் ஏன் லார்ஜ் தான் நீ அவங்களுக்கு சின்ன சின்ன வேலை எல்லாம் பண்ணி கூட அப்ப அவங்களுக்கு உன் மேல ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் ஒரு மதிப்பு வரும் அவங்க கூட எப்பவும் ஒட்டிக்கிட்டு புரியுதா அதுக்கப்புறம் உனக்கு ஜாக்பாட் தான் முகேஷ் நீ அதுக்கப்புறம் யார் தெரியுமா யாரு யாரு தமிழ் சினிமாவோட புது முகேஷ் நீ தான் முகேஷா சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலால ஏடா என்ன யோசிக்கிற நீ அது நான் முகேஷ் மாதிரி எப்படி ஆகுதுன்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன் எப்படி இருந்தது ஒரு ரஜினி மாதிரியோ இல்ல கமல் மாதிரியோ டேய் போடா அதெல்லாம் வேண்டாம் முகேஷ் தான் நல்லா இருக்கு அப்பதான் எதிர்காலத்துல உன்னால நிக்க முடியும் ரொம்ப பெரிய ஆளா வருவ சரி அதெல்லாம் விடு மேட்ருக்கு வருவோம் இவர் தான் வேர்ல்டு ஃபேமஸ் கேமராமேன் முகமது ஷிபு இவர் தான் பிரசித்தமான டைரக்டர் பாலு அவர் தான் வருத்தப்படாத கோடீஸ்வரர் நெல்லை மணி அது என்ன வருத்தப்படாத அது அது வந்து எனக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குல்ல அதுவும் இல்லாம எனக்கு மூணு போட்டு ஜெட் இருக்கு ஆமா போட்டு ஜெட் இல்ல இல்ல அப்படி இல்ல சாரோட போட்டு ஜெட்டை பத்தி எங்களுக்கு நிறைய தெரியும் சொல்ல வந்தேன் ஆமா நம்ம இந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா என்ன கேமராமேன் அவங்களுடைய லுக்கு கொஞ்சம் பாருங்க பாத்திரலாம் கேமராமேன்
ஆல் இப்படி ஓகே சான்ஸே இல்ல சூப்பர் டேய் அண்ணா இது ஏன் ஆளு மூடுறா நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட இல்ல தரசி இவதான்டா அண்ணா நான் ஒண்ணு அந்த மாதிரி கிடையாது ஐயே இவனை பாரு போடாண்ணா கண்ணு அடி